ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, நகல் குடும்ப அட்டை அதாவது டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணால் வீட்டுக்கு தபால் மூலமாக பெறுறது, மற்றும் ஏற்கனவே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், எந்த ஸ்டேட்டஸும் பார்க்கமில்ல, பேமெண்ட் கட்டிட்டோம், ஆனால் எதுவும் ட்ராக் பண்ணமில்ல, அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோட இறுதியில் சொல்ல இருக்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான தகவல்கள் கிளியராக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உற்பத்தி திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலத்திட்ட திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். TNBDS இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. முன்னாடி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நேரில் போய் 20 ரூபா கட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது ஆன்லைனில் இதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரைட் சைடு கார்னரில் பாட்டமில் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. பேஜ் லோட் ஆகுது. உங்களுடைய குடும்ப அட்டையில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சில விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது பணம் செலுத்திய ஒப்புகை சீட்டை வந்து கண்டிப்பாக டவுன்லோடோ இல்லைனா பிரிண்ட் ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கிடுங்க. மேலும் பண வரித்தினை குறியீட்டு எண்ணை எதிர்கால பயன்பாட்டுக்காக குறித்து கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. பணம் கெட்டதுக்கு என்னென்ன விவரங்கள் தேவைன்னா, குடும்ப அட்டை தலைவரின் பெயர், குடும்ப அட்டை எண், குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண், மாவட்டம், ஒரு 45 ரூபாய் ஆன்லைனில் கட்டணும், பணம் செலுத்துவரின் சுயவிவரம், பணம் செலுத்தியவரின் பெயர், பிறந்த தேதி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மொத்தம் 45 ரூபாய் கட்டணும். இது ஓகேன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு பணம் செலுத்துக போங்க. இந்த பேஜ் வந்துட்டு இப்போ இதில் வந்து நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர், யார் பேரில் அந்த கார்டு இருக்குது, ஸ்மார்ட் கார்டு நம்பர், ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், உங்களுடைய மாவட்டம், அப்புறம் யார் பே பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் அட்ரஸ், இவ்வளோ கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். எல்லாம் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. திரும்பவும் பேமெண்ட் டீட்டெயிலுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்டேட் பேங்க் வழியாக நெட் பேங்கிங்கில் கட்டினீங்கன்னா 11 ரூபாய் சார்ஜு, அதர் பேங்க் வழியாக கட்டிங்கன்னா 17 ரூபாய் சார்ஜு. இதே கார்டு வழியாக பண்ணிங்கன்னா பேங்க் கார்டு ஸ்டேட் பேங்க்கும் 00, அதர் பேங்க் டெபிட் கார்டும் 00. ஸோ கார்டு வழியாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். பேமெண்ட் பண்ணதில் மேலே ரெஃபரன்ஸ் நம்பர், பேமெண்ட் டேட்டு, யாருக்கு பே பண்ணியிருக்கு, எப்படி பே பண்ணியிருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இதில் ஷோ பண்ணிட்டாங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வந்து இப்போ இமேஜாக வச்சுருக்கேன். நான் முதலே சொன்னேன், இந்த பே பண்ணக்கப்புறமும் அமௌண்ட் எனக்கு அந்த கார்டு வரலங்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு, ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை இப்போ புதுசாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லி இந்த அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு வந்திருக்காங்க. நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும், இதை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில் எல்லாம் ஓகே. இப்போ அந்த கட்டண குறிப்பு எண் அதுவும் அந்த தேதியும் இதில் நம்ம வந்து டைப் பண்ணணும். ஃபைல அப்லோட் பண்ணிடுங்க. குறிப்பு எண் உங்ககிட்ட இருக்கும், அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. தேதி வந்து 17ஆம் தேதி.
என்ன ரீசன் கேக்குறாங்க, எனக்கு வந்து நியூ மெம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஃபைல் அப்லோட் பதிவேற்று கொடுத்துருங்க, அப்லோட் ஆயிரும். ஆவணம் ஒத்துழைக்கவில்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ வந்து பிஎன்ஜி, ஜிஎஃபி, ஜேபிஜி, ஜிபேக் இதில் ஏதாவது ஒரு மெத்தடில் அப்லோட் பண்ணுங்க. அச்சீவ்மெண்ட் தொடர கிளிக் பண்ணுங்க. இப்போ குறிப்பு எண் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு, இதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதில் வந்து இப்போ வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நகல் மின்னணு குடும்ப அட்டத்தின் நிலை. இப்போ வந்து விண்ணப்ப ஒப்புதல் போயிட்டு இனிமேல் அச்சிடப்பட்டுட்டுனா நமக்கு தபாலில் வந்துடும். இந்த கார்டு எனக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இதில் நிறைய பேர் நானுமே முதல்ல பண்ண மிஸ்டேக் என்னென்னா, அந்த பேமெண்ட் வரைக்கும் கட்டிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதை அப்லோட் பண்ணால் தான் நமக்கு வந்து தபாலில் போஸ்ட் மூலமாக நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.